வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நம்ம இந்தியாவோட முப்படைகள் இருக்குல்லங்க, இந்த மூன்று படைகளுக்கும் உகந்த ஒரு நல்ல செய்தி இப்போ கிடச்சிருக்கு. வேற எதுவும் இல்லை, ஆகாஷ் பிரைம் அப்படின்ற ஏவுகணை சோதனை வெற்றியில் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் சீன பைபுள்ளிங்க, அந்த நரி பைபுள்ளிங்க என்னென்ன எதிர்மறையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறான்னு தெரியல. அவங்க கதறதை பார்க்குறது ஒரு சந்தோஷம் தானே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆகாஷ் பிரைமை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். ஹாலிவுட் சினிமா ரசிகர்களுக்கு, அதுவும் குறிப்பாக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பட வரிசை சார்ந்து நிறைய அபிமானிகள் இருப்பீங்களே, உங்களுக்கு ஒரு கேரக்டர் நேம் இப்போ மறக்க முடியாத நேமாக இருக்கும், அதுதான் த ஆப்டிமஸ் பிரைம். ஒரு கெத்தான ஒரு கேரக்டராக அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் காமிச்சிருப்பாங்க. திரையில் நீங்கள் பார்த்த அந்த ஆப்டிமஸ் பிரைமுக்கு எந்தளவு சக்திகள் இருந்ததா நீங்கள் கற்பனையாக ஒரு உருவம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே நிஜத்தில் கொடுங்க, அதுதான் நம்மளோட ஆகாஷ் பிரைம். அந்த அளவுக்கு ஒரு அதிநவீனமான ஏவுகணையை நம்ம டிஆர்டிஓ வேற லெவலில் சோதனை பண்ணி அதில் வெற்றியை பெற்று தந்திருக்காங்க. இந்த ஆகாஷ் மிசைலில் பல விதங்கள் இருக்குல்ல, இதில் இப்போ இருக்க நம்மளோட தயாரிப்புகளிலேயே இந்த ஆகாஷ் பிரைம் தான் உச்சகட்டமான ஒரு படைப்பு திறனாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒன்றும் இல்லைங்க, பழைய ஆகாஷ் ஏவுகணைகள் இருக்குல்ல அதிலிருந்து கொஞ்சம் மேம்படுத்தியிருக்காங்க. அந்த கொஞ்சம் மேம்பாடே இப்போ வேற லெவலில் ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு ஆகாஷ் பிரைம் வடிவில். இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை தயாரித்து முடிச்சதுக்கு பிறகு எப்படா சோதனை பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக என்ன மாதிரி டிஃபென்ஸ் நியூஸை பல பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்களே, நீங்களும் நானும் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட சோதனை இப்போ நடந்து முடிஞ்சிருக்குங்க. எஸ், 4:30 ஆரம்பிச்சிருக்காங்க சோதனையை. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஆர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒடிஷாவோட சண்டிப்பூர் பகுதியில் இருக்கிறது இன்டெகிரேட்டட் டெஸ்ட் ரேஞ்ச், அங்கே தாங்க இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்த்ததை விட வேற லெவல் ரிசல்ட்டை நம்ம ஆகாஷ் பிரைம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இது ஆக்சுவலாக சர்ஃபேஸில் இருந்த ஒரு டார்கெட் அவங்க அடிக்க கொடுக்கல, வானத்தில் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆளில் விமானமாக ட்ரோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது போல் டார்கெட்டை மேலே ஏரியல் வியூ மாதிரி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே சர்ஃபேஸ்லேருந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக போய் அடிச்சிருக்குங்க இம்மி பெசகளை. ஆகாஷ் பிரைம் எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போய் கரெக்டாக அடித்து காலி பண்ணிச்சு டார்கெட்டை. மக்களே வேற லெவலில் நம்ம ஆகாஷ் பிரைம். இது ஏற்கனவே இருந்த ஆகாஷ் மிசைல்ஸ் கூட இருந்து அப்கிரேட் பண்ணப்பட்டதாக சொன்னோம் பார்த்தீங்களா. இதில் குறிப்பிட்ட ரெண்டு அப்கிரேடை பற்றி நம்ம பேசியே ஆகணும். அதில் மொதல் அப்கிரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை துல்லியமாக காலி பண்ணணும். சும்மா உரசிக்கிட்டு போகிறது, பக்கத்தில் போகிறது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு அதை துல்லியமாக காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு வசதியை உள்ளே மேம்படுத்தியிருக்காங்க. அந்த வசதி தான் ஆக்டிவ் ஆர்எஃப், இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆக்டிவ் ஆர்எஃப் சீக்கருங்க. ஏன்னா இது இன்டர்செப்டாராகவும் யூஸ் ஆகும், கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஏவுகணை தாக்குதல் நம்மளுக்கு முன்னெடுக்கப்படுது அப்படின்னா அதையும் அடித்து காலி பண்ணும். ஏதாவது போர் விமானம் நம்மளோட தளத்தை நெருங்குது அப்படின்னா அதையும் அடித்து காலி பண்ணும். அதுக்காக தான் டார்கெட்டை கரெக்டாக அக்யூரேட்டாக அடிக்கிற மாதிரி எந்த ஒரு மேம்பாடும் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மேம்பாடு முக்கியமான ஒரு மேம்பாடுங்க, அதாவது சிகரம் சார்ந்த பகுதிகளில் ஏதாவது தாக்குதல் நாம் முன்னெடுக்கிறதா இருந்தாவோ இல்லை வர்ற தாக்குதலை சமாளிக்கிறதா இருந்தாவோ உயரம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த உயரத்தை களை எடுக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 15,000 feet மேலே வரைக்கும், அதாவது இதை ஹையர் ஆல்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வரைக்குமே லோ டெம்பரேச்சரில் கூட அதீத அளவு செயல்பாடை வெளிப்படுத்துகிற வகையில் தான் இந்த ஆகாஷ் பிரைம் அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. வேற லெவலில் ரெண்டுமே. இப்பேற்பட்ட சாதனை நம்ம இந்தியாவில் நிகழ்த்தப்பட்டிருக்கல ஆகாஷ் பிரைம் சார்ந்து, உடனே சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அமைச்சர் பேசாமையாக இருப்பார் பேசிட்டாருங்க. நம்ம மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இருக்காங்களே, அவர் பாராட்டு மடலில் எல்லாருமே நனைய வச்சிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நான்கு தரப்பினரை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அதில் முதல் தரப்பு இந்த ஆகாஷ் பிரைமோட அடிப்படையான முதுகெலும்பு அந்த தரப்பு தான், டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இவங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியன் ஆர்மியை அவர் வெகுவாக பாராட்டியிருக்காரு. இவங்க கூடவே நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்களா அவங்களே பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அண்ட் இவங்களுக்கு அடுத்தபடியாக டிபிஎஸ்யூ, டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், இவங்களையும் பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. இந்த நான்கு தரப்போட கூட்டு ஒத்துழைப்பு முயற்சி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஆகாஷ் பிரைம்ன்ற சோதனை கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருக்காது, இதுதாங்க அர்த்தம். இதனால தான் அவர் இந்த அளவு புகழாரம் எல்லாருக்குமே சூட்டியிருக்காரு. அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தார். என்ன சொன்னார்னா, சமீப காலமாக நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், டிஆர்டிஓ எந்த ப்ராஜெக்டை தொட்டாலும் அதில் பயங்கரமாக கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஆகாஷ் பிரைம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே பல ஏவுகணைகள் சார்ந்த சோதனையை டிஆர்டிஓ பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, நாம் வெளிநாடுகளை பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கிறது கிடையாது, நாமளே மிசைல்ஸை தயாரித்து நாமளே தான் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது போல் சோதனைகள் மூலமாக கிடைக்கிற வெற்றிகள் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம், உலகத்தோட தலை சிறந்த இராணுவ தளவாட மேம்பாட்டு அமைப்புகள் இருக்குல்ல அதில் பிரதான இடத்துல நம்ம இந்தியாவோட டிஆர்டிஓ இருக்குன்னு அவர் மார்தட்டி அவ்வளோ பெருமையாக சொல்லியிருந்தார்.
டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன அந்த விஷயம் அவருக்கு மட்டும் நல்ல விஷயம் கிடையாதுங்க, நமக்கும் தான். ஆக்சுவலாக எல்லையில் இருக்க நம்ம எல்லை சாமிகள் பாதுகாப்பு பணியை தொய்வில்லாமல் செஞ்சால் மட்டும்தான் நாட்டுக்கு உள்ளே இருக்கோல நாம் சேஃபாக இருக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நமக்கும் இனிப்பான செய்தி தான். ஸ்க்ரீனில் தெரியறாருலங்க, இவர் தான் சதீஷ் ரெட்டி. இவர் டிஆர்டிஓட சேர்மன், அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கவர். இவர் என்ன சொல்கிறார் இந்த ப்ராஜெக்டை பற்றியும் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் பிரைம் சோதனை மூலமாக நம்மளோட டீமுக்கு மிகப்பெரிய வெற்றியும் அங்கீகாரமும் கிடச்சிருக்கு. நம்ம இந்தியாவோட முப்படைகள் இருக்குல்ல, அந்த முப்படைகளுக்கும் புதிய நம்பிக்கை பிறந்திருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுக்குற கருவியாக இந்த ஆகாஷ் பிரைம் திகழ்துன்னு அவ்வளோ பெருமிதமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஆகாஷ் சிஸ்டம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு படி மேலே போயிருக்கு. சக்தி வாய்ந்த ரீதியில் இருந்த அந்த ஆகாஷ் சிஸ்டம் இப்போ அதிசக்தி வாய்ந்த ரீதிக்கு அடுத்த கட்டமாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. கடந்த ஜூலை மாதம் நம்ம இந்திய இராணுவத்துக்கு மிகப்பெரிய ரெண்டு பொன்னான விஷயங்கள் நடந்துச்சு. ரெண்டுமே மிசைல் லான்ச் சோதனை தாங்க. அதில் ஒரு சோதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்னி பிரைம் மிசைல் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆகாஷ் பிரைம், ஓகேவா? இது அக்னி பிரைம், வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அக்னி பிரைம் மிசைலோட சோதனை அந்த ஜூலை மாதம் தான் நடந்துச்சு. அதில் நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றி கிடச்சிது. இந்த மிசைலை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இதோட ஒட்டுமொத்த பிரம்மாண்ட ரேஞ்ச் எவ்வளோ தெரியுமா? அந்த ரேஞ்ச் கேப்பபிலிட்டி 1000 கிலோமீட்டர் ஆரம்பித்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும். சைனா எதுக்காக அக்னின் பேரை கேட்டால் அலறாங்க, இப்போ புரியுதா? அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்திருக்க அக்னி மிசைல்ஸோட வகைகள் இருக்குல்ல, இதில் அதிநவீனத்துவம் வாய்ந்த வகையாக தான் இந்த அக்னி பிரைம் மிசைல் இப்போ இருக்கும் பார்க்க போயிட்டுருக்கு. இதோட சோதனை கடந்த ஜூலையில் நடந்துச்சு. எங்கே? நம்ம ஒடிசா பகுதியில் தான். அதே ஜூலை மாதம் அதே ஒடிசா பகுதியில், இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் July 24 and 25 ரெண்டு நாட்களில் பினக்கா ராக்கெட் சோதனையும் முன்னெடுக்கப்பட்டுச்சு. ரெண்டுமே நம்மளுக்கு வெற்றிங்க கை கொடுத்துச்சு. இதையெல்லாம் தொடர்ந்து தான் இப்போ நாம் ஆகாஷ் பிரைமோட வெற்றியும் பார்த்துருக்கோம். நப்பா இது டிஆர்டிஓ இவ்வளோ சாதனலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஆசையாக இருக்குது உள்ளே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இந்தியனா. சே, நடக்காமல் இருக்குது. நான் ஒரு பட்டதாரி தான், ஆனால் நடக்காமல் இருக்குது அப்படின்ற கவலையும் ஆதங்கமும் இந்தியர்கள் பல பேருக்கும் இருக்கும் இப்போ வரைக்கும். ஆனால் இனிமேல் அந்த கவலையும் ஆதங்கமும் உங்களுக்கு வேண்டாம் மக்களே. அதுக்கு ஒரு ரூட் இப்போ பிறந்திருக்கு. சமீபத்தில் நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, IIITDM, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இங்கே ஒரு பட்டமளிப்பு விழா சமீபத்தில் நடந்துச்சு. விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த முறையில் இந்த விழாவில் 293 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுச்சுங்க. வழங்கினது யார் நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, டிஆர்டிஓட சேர்மன் சதீஷ் ரெட்டி, அந்த பெருந்தலை தான் இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிட்டு விர்ச்சுவல் பேஸில் எல்லாருக்கும் பட்டங்களை வழங்கியிருந்தார். இவர் பட்டங்களை வழங்கி முடிச்சதுக்கப்புறமா முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை இளைய தலைமுறை சார்ந்து விடுத்திருந்தார். என்ன சொன்னார்னா, டிஆர்டிஓக்குள்ள TDF, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்காங்க, இந்த ஸ்கீமில் நீங்கள் சேரலாம் அப்படின்ற அழைப்பை தான் அவர் விடுத்தார். இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குல்ல டிஆர்டிஓக்கு சொந்தமாக, அந்த சென்டர்ஸில் உங்களால் முடிஞ்சால் அதுக்கான தகுதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக உள்ளே வரலாம்னு சொல்கிறாரு. எதுக்காக உங்களை கூப்பிட்றான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, மாணவர்களோட புத்தாக்க சிந்தனைகள் இருக்குல்ல டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் சார்ந்து, அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அது எல்லாமே ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா, அதாவது நல்ல ஐடியா, நல்ல டிசைன், அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்டாக நல்ல படைப்பு, இந்த மூணு விஷயங்களையும் மாணவர்கள் உங்கள் கிட்டேருந்து எடுத்துக்க டிஆர்டிஓ தயாராக இருக்குன்னு அவர் அறைகோள் விடுத்திருந்தார். இளைய தலைமுறை மூலமாக நம்ம நாடு வளம் பெறணும், நாட்டோட இராணுவம் இருக்குல்ல அதோட தளவாட மேம்பாடு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தின் காரணமாக மட்டும்தான் இந்த ஸ்கீமை உள்ளே வச்சுருக்கிறதா அவர் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு விஷயம் சொன்னாருங்க, இது போல் நல்ல டேலண்டான மாணவர்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்காக 1 கோடி ரூபாயில் இருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண நாங்கள் தயாராக இருக்கோன்னு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. ஸோ மைடியர் இண்டியன்ஸ், யாருக்காவது இந்த ஒரு அறிவிப்பு தோதுபடுது அப்படின்னா இதுக்காக தனியாக வெப்சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கூகுளில் தட்டி பாருங்கள், லிங்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல் டீட்டெயிலில் பாருங்கள். எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதை பேஸாக வச்சு நீங்கள் தேடுங்க. கண்டிப்பாக டிஆர்டிஓட ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கலாம். நாளை பின்ன நீங்கள் முன்னெடுக்கிற ப்ராஜெக்டை நாங்கள் டிவியில் பார்க்குற நிலம கூட வரலாம், உங்களை பற்றி ஷோ கூட பண்ணலாம், யாருக்கு தெரியும்? ஸோ ஆல் த பெஸ்ட். மக்களே, இந்த கண்டென்ட் முடிவில் மூணே மூணு கேள்விகள் மட்டும் ஆஸ் அ இந்தியனா உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். இல்லை, மொதல் கேள்வி, உலகத்தோட தலை சிறந்த இராணுவ தளவாட மேம்பாட்டு ஸ்தாபகமாக நம்ம டிஆர்டிஓ இருக்குன்னு நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புறீங்களா? உண்மையில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது கேள்வி, இப்போ டிஆர்டிஓ தரப்புலேருந்து சேர்மன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் பார்த்தீங்களா, இந்த ஃபண்டிங் சார்ந்து, இதில் இளைஞர்களோட பங்களிப்பு எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மூணாவது கேள்வி, முக்கியமான கேள்வி, நரிகளை பற்றின கேள்வி வேறு. இந்திய இராணுவம் சார்ந்து இவ்வளோ மேம்பாடுகளும் அடுத்த கட்ட நகர்களும் போய்கிட்டு இருக்குல்ல, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத்தாக்க சிந்தனைகளுக்காக இளைஞர்களை நாடுறாங்க டிஆர்டிஓ, இன்னொரு பக்கம் டிஆர்டிஓ ஏற்கனவே பயமாக சோபிக்கும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து சீனாவோட மைண்ட் வாய்ஸ் இப்போ எப்படி இருக்கும்? இந்த மூன்று கேள்விகளுக்கு மேலே உங்களோட பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, நம்ம புதுசாக மாயம் மிஸ்ட்ரி அப்படின்ற சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு அதை பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.